வெல்கம் டு அப்பு வில்லேஜ் சமையல். இனி நம்ம குஸ்கா ஈஸியாக எங்கள் அண்ணன் வந்து இப்போது பிரியாணி எங்கே செஞ்ச போனாலும் எப்படி செய்வாங்க அப்படிங்கிற ஒரு சீக்ரெட்டான மசாலா எல்லாம் செய்ய சொல்ல போகிறேன். குஸ்கா எப்படி போடலான்னு பார்க்கலாம். ஈஸியாக சிம்பிளாக வெங்காயம், தக்காளி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நீல வாக்கில் வெட்டி வச்சுருக்கோம். இப்போ இதுதான் முக்கியமான விஷயம், வெறும் இஞ்சி பூண்டு மட்டும் போடக்கூடாது, அது கூட சில மசாலாஸ்லாம் சேர்க்கணும். இஞ்சி பூண்டு, மிளகு கொஞ்சம் ஒரு 10 போட்டுக்கோங்க, 2 சிட்டிகை சீரகம், அதே மாதிரி பெருஞ்சீரகம் 3 சேர்த்து அரைக்க போகிறோம். இது கூட இன்னொன்று சேர்க்கணும், பச்சை மிளகாய் 1 சேர்த்துக்கோங்க, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னு சேர்த்துக்க வேணாம். இதெல்லாம் சேர்த்து அரைச்சி போட்டால் பிரியாணி சூப்பராக வரும். இதுதான் எங்கள் அண்ணன் எனக்கு சொல்லி கொடுத்த சீக்ரெட். இப்போ பச்சை மிளகாய் அரைஞ்சிட்டு நம்ம ஒரு கைப்பிடி, அதாவது இது மாதிரி கொஞ்சோண்டு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதை போட்டு அரைச்சிக்கோங்க, இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா பேஸ்ட்டெல்லாம் அரைச்சி எடுத்து வச்சாச்சு, இதுதான் இதோட சீக்ரெட்னு சொல்லலாம். நல்லா வாசம், நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா அசந்துருவீங்க. இப்போ அரிசி அளந்து எடுத்துக்கலாம். நாங்கள் வந்து சும்மா நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துருக்கோம். நீங்கள் பாஸ்மதி எடுத்தால் ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு செய்யுங்க. நாங்கள் நார்மல் புழுங்கல் அரிசி தான். 2 டம்ளர் எடுத்துக்கோங்க, அதாவது நீங்கள் 2 கப் எடுத்தால் 4 கப்பு இல்லை 4.5 கப்பு தண்ணியை ஊற்றணும். நாங்கள் 2 டம்ளருக்கு 4.5 கப்பு தண்ணி ஊற்ற போகிறோம். எதில் எடுக்கிறீங்களோ அதே அளவில் அளந்துக்கோங்க தண்ணியை. இப்போ வந்து சும்மா அலசி வச்சுருக்கோம், 5 நிமிஷம் அந்த அலசல தண்ணியிலே ஊறிக்கிட்டோம். இப்போ பட்டை கிராம்பு, ஏலக்காய் எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கோம் தாளிக்கிறதுக்காக. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஒரு குஸ்கா கடையில் 30 ரூபா 40 ரூபான்னு சொல்லுவாங்க, ஆனால் நீங்கள் 100 ரூபா செலவில் 10 பேர் சாப்பிட்லாம். இதுதான் ரியாலிட்டி. எங்கள் வீட்டில் 8 பேர் சாப்பிடுவோம் அப்பு சேர்த்து, அதுலேயே நாங்கள் 2 வேளை கூட சாப்பிடுவோம், அப்படி இருக்கும். 1 கிலோ அரிசி போதும் ஒரு 10 ரூபா பிரியாணி மசாலாவுக்கு. இதெல்லாம் பட்ஜெட் பிளானிங் தான், ஈஸி தான். இப்போ பட்டை கிராம்பு எல்லாம் நல்லா தாளிச்சதும் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். அவசரப்பட்டு 2 வெங்காயத்தை போட்டோம், நீ நல்லா பொரிஞ்சதும் போட்டுக்கோங்க. புதுசாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நம்ம சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிள்ளை, கொத்தமல்லி எல்லாத்தையும் போட்டாச்சு. இங்கே புதினாவே நேற்று அலைஞ்சு அலைஞ்சு பார்த்தோம், கிடைக்கவே இல்லை. நீங்கள் புதினா கண்டிப்பாக போட்டே ஆகணும், புதினா கிடைக்கிறதுனால நாங்கள் போடல, உங்களுக்கு கிடைச்சதுன்னா போட்டுக்கோங்க. வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வந்து எல்லா இடத்துக்கும் போய் பிரியாணிலாம் சூப்பராக போட்டு கொடுப்பாங்க. வான்கோழி பிரியாணி, ஆட்டு பிரியாணி எல்லாமே செய்வாங்க. அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிறோம், நிறைய சீக்ரெட். எங்கள் அப்பா வந்து கல்யாண மண்டபத்தில் நிறைய செய்வாங்க, அவங்கள்ட்ட நிறைய கற்றுக்கிட்டோம். ஒன்று ஒன்றா நாங்கள் செஞ்சு காட்டுறோம். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு, நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நாங்கள் வந்து 3/4 கிலோ அரிசி எடுத்தோம், வெங்காயம் 4, தக்காளி 4 எடுத்துக்கோங்க. நார்மல் சைஸில் உங்களுக்கு எப்படி தேவைப்படுதோ அதை மாதிரி எடுத்துக்கோங்க. நாங்கள் இதான் எடுத்துக்கிட்டோம் நார்மல் சைஸு. நல்லா மெல்லிசாக இருந்துக்கோங்க, சீக்கிரமாக வதங்கிடும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டுக்கலாம். இந்த பேஸ்ட்டை போட்டு வதக்கினாலே ஸ்மெல்லு சூப்பராக வந்துடும். 3/4 கிலோ அரிசிக்கு நாங்கள் 10 ரூபாய் சிக்கன் பிரியாணி மசாலா தான் எடுத்துருக்கோம். பிரியாணி மசாலா பாக்கெட் 100 ரூபா கூட இது செலவாகல. இப்போ பிரியாணி மசாலாவை கொட்டிக்கலாம். ஹோட்டலை விட அதுலலாம் நல்லா கூட இருக்காது, கலர்லாம் போட்டிருப்பாங்க சில ஹோட்டல்லாம், கம்மி காசுன்னு சொல்லுவாங்க, ஆனால் நல்லாவே இருக்காது. நீங்கள் வீட்லேயே அந்த காசுக்கு ட்ரை பண்ணிட்டு போயிடலாம். ஹோட்டலில் 2 ஆள் சாப்பிட்ற காசை நம்ம வீட்டில் செஞ்சால் 8 பேர் என்ன, நிறைய பேர் 10 பேர் கூட சாப்பிட்லாம். இப்போ வந்து பிரியாணி மசாலா மஞ்சத்தூள் போட்டாச்சு, நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தீயை குறைச்சிக்கோங்க இந்த மசாலா போடும்போது, ஏன்னா அடி பிடிக்காமல் இருக்கும்.
இருக்கும். நம்ம வந்து தயிர் ஊற்றிக்கலாம், தயிர் போட்டால் அப்படியே சாஃப்டாக இருக்கும் சாப்பாடு. தயிர் ஒரு கால் கப்பு ஊற்றியாச்சு. இப்போ நம்ம தண்ணி அளந்து ஊற்றிடலாம். தயிரை வதக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, தண்ணி எடுத்து ஊற்றிடலாம். 2 கப் அரிசிக்கு 4.5 கப் தண்ணி ஊற்றிக்கிட்டோம். குக்கரே வேணாம், நம்ம குண்டான்லேயே செய்யலாம், இட்லி பாத்திரத்தில் கூட செய்யலாம். நீங்கள் டம்ளர்லேயே அளந்து போட்டுக்கலாம், கப்பு இல்லைனா. ஈஸியாக சிம்பிளாக எப்படி செய்யுதுன்னா இதை பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா இது நல்லா கொதித்து வரட்டும். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நாங்கள் 2 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிட்டோம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அரிசியை பார்த்தீங்கன்னா நல்லா ஊறி உதிரி உதிரியாக இருக்குது. இதை மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. நாங்கள் பாஸ்மதி ரைஸில் செய்யலை. நீங்கள் சீரக சம்பாவிலையே செஞ்சால் சூப்பராக இருக்கும். பிரியாணினா சீரக சம்பா பாஸ்மதி தான். இப்போ நல்லா கொதிச்சு வருது. இந்த அரிசியும் நீட் நீட்டாக நல்லா தான் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. நல்லா கொதிக்கிட்டோம். நம்ம அரிசியை சேர்த்துக்கலாம். சிக்கன் பிரியாணி கூட கீழே லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் வேணும்னா பாருங்கள். இதே மெத்தடு தான் அதுவும், ஆனால் அது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். கண்டிப்பாக சிக்கன் பிரியாணி தெரியணும் அப்படிங்கிறவங்க பாருங்கள். எங்கள் ஸ்பெஷலே சிக்கன் பிரியாணி, அதுதான். வேணும்னா பாருங்கள். அதில் சீரக சம்பா ரைஸில் தான் பண்ணியிருப்போம். இது ஒரு செய்கிறதுக்கு ஒரு எப்படியும் அரை மணி நேரம் ஆகிடும். அப்பப்போ கிளறி விட்டுக்கோங்க, இல்லைனா அடி பிடிச்சிக்கும். நீங்கள் வந்து ஃபுல்லாகவே வச்சுக்கோங்க. இப்போ தண்ணியெலாம் வற்றி ஒரு இது மாதிரி தெரியும். இந்த லெவல் இப்படி வரும்போது நீங்கள் வந்து சிம்மில் வச்சு மூடியை போட்டுருங்க. அப்போ தான் சூப்பராக புழுங்கி வெந்து நல்லா சூப்பராக வந்திருக்கும் அரிசி, உதிரி உதிரியாக. இந்த மாதிரி நேரத்தில் தான் நீங்கள் சிம்மில் வைக்கணும். இது ஒரு டிப்ஸ் தான். சிம்மில் வச்சு ஒரு 1/2 மணி நேரம் திறக்கவே கூடாது மூடிய, அந்த மாதிரி வச்சுருங்க. பிரியாணி வாசம் கம கமான வருது. இந்த ஸ்டேஜில் புதினா போட்டு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா மூடி வச்சுருங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு முக்கியமான நம்ம சேனலோட ஹீரோ கடைசியில் சாப்பிடுவார் அப்புக்குட்டி. அது இந்த பிரியாணி கறி பிரியாணி நினச்சிக்கிட்டு காற்று கடந்துச்சு பாவமாக. அதுக்கு பிரியாணி போட்டோம், சாப்பிட்டுட்டு அப்புறம் நாங்கள் சாப்பிட்றத வந்து எட்டி எட்டி பார்க்குது. நாங்கள் அதை விட்டுட்டு கறி சாப்பிட்ற மாதிரி. இப்போ வந்து தயிர் பச்சடி சூப்பராக ரெடி பண்ணி வச்சுருக்குறோம். பிரியாணி நல்லா சூப்பராக ரெடி ஆச்சு. இன்னும் 5 நிமிஷம் தம்மில் போட்டால் போதும், ரெடி ஆகிடும். பார்த்தீங்கன்னா ஒரு 5 நிமிஷம் கழித்து தம்மில் போட்டு எடுத்தாச்சு, பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. பார்த்தீங்கன்னா எப்படி வேறு வரையாக வந்திருக்குன்னு உங்களுக்கே தெரியும். தயிர் பச்சடி வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். இதோ இருக்கான் பாருங்கள், மோப்பை முடிச்சுக்கிட்டே வந்துட்டான். அடுப்பாங்க இறக்கி வந்து வந்து பார்த்துக்கிட்டே இருந்தான். போகாது, அப்படியே படுத்துக்கும். அது சாப்பாடு போட்டால் தான் போவோம். என்றைக்கு எங்கள் வீட்டில் ஃபஸ்ட்டு சாப்பிட்றது இவனாக தான் இருக்கும். எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணுறதுன்னு திட்டிக்கிட்டு இருக்கோம்.
இவன் தலையில் மட்டும் கையை வச்ச கோவம் வரும், ஹேர் ஸ்டைல் களைஞ்சிருமா. இங்கே பாருங்க, வந்துக்கிட்டே இருக்கு கிட்டே கிட்டே. எங்கே பிரியாணி, எங்கே பிரியாணின்னு. அப்பு எடுத்து போட்டுடலாம். இவன் பிரியாணியே சாப்பிட மாட்டான், சிக்கன் பிரியாணிலாம் போட்டான். அவன் சிக்கன் மட்டும் சாப்பிட்டு பிரியாணி சாப்பிட மாட்டான். இப்போ என்னென்னா பிரியாணி கேட்குறான். அது நேற்று அதிசயமாக வந்து கேட்டான். கம்ம கம்மக்கும் பிரியாணி. அப்புவே இழுத்துட்டு இது குழஞ்ச மாதிரி இருக்கும். நீங்கள் 5 நிமிஷம் கழித்து பார்த்தீங்கன்னா வேறு வரையாக அப்படியே அப்படியே சூப்பராகிடும். ஆறுனா பார்த்தீங்கன்னா உதிரி உதிரியாக இருக்குது. ஆறுனு சாப்பிட்டுட்டுருக்கான். அப்பூவுக்கு ஆறிக்கிட்டே இருக்குது. பார்த்தீங்கன்னா வந்து பார்க்குறான், இவன் சிக்கன் திங்கிறானா அப்படின்ட்டு. எப்படி பார்க்குறான் பாருங்க. அப்பூ தயிர் பச்சடி கூட சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எடிட் பண்ணும்போது நினச்சா கூட சாப்பிடணும் போல ஆசையாக இருக்குது. அப்படி இருக்குது. சூப்பரான சிம்பிளான குஸ்கா ரெடி. ஹோட்டலில் சாப்பிட்ற அளவுக்கு இது அதை விட சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அப்பு சாப்பிடுந்து பார்க்கும். அவன் கிண்ணத்தை நோத்திக்கிட்டே போயிட்டான். அவன் அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே நோத்திக்கிட்டே போயிடுவான் கிண்ணத்தை. இவன் சின்ன பிள்ளைலாம் கேமராவுக்கு அப்படி போஸ் கொடுப்பான். இப்போல்லாம் ஓவரா பண்ணிக்கிட்டு இருக்கிறான். இன்னும் அவனோட சின்ன பிள்ளை கேலரிலாம் நான் சேகரித்து வச்சுருக்கேன். அதை போடலாமான்னு சொல்லுங்கள். அவன் பண்ண அட்டகாசங்கள்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ். Thank you.